வெல்கம் டு மாயக்ராஃப்ட். இன்றைக்கி என்ன செய்ய போகணும்னா, தேங்காய் கிண்ணம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் தொட்டி வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தேங்காய் தொட்டியை நல்லா மேலே நாரெல்லாம் ஒழிச்சுப்பிட்டு தேங்காய் தொட்டியை மட்டும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காயம் தான் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொத்தமாக இருக்கிற உப்பு காயமாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த உப்பு காயத்தை நல்லா நான் திட்டுறமே நல்லா தீட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தீர்த்தனை வாட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நல்லா உப்பு காயத்தை போட்டு நல்லா சுரண்டிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுரண்ட சுரண்ட நல்லா நைஸாகுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுரண்டிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி கொஞ்சம் இப்போ தான் ஃபஸ்ட் லைலேயே விட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தேய்ச்சி பார்க்கலாம். நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட உள்ள பெல் ஐக்கனை ஆலில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து ஃபஸ்ட் லேயரை நல்லா சுரண்டி முடிச்சு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுரண்டிக்கோங்க. மேலே அப்படியே ரஃப் பண்ணிடுறேங்க. ஃபஸ்ட் லேயர் முடிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா உப்பு காயம் போட்டு இப்போ ரெண்டாவது லேயருக்கு கருப்பு கலரில் உப்பு காயம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது 5 ரூபா வரும், அதை வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி கலரில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு நல்லா ரஃப் பண்ணிடுறோம். ரெண்டாவது லேயரை நல்லா தீட்டி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தீட்டி எடுத்து வாட்டி நல்லா நமக்கு கரெக்டாக வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக நீங்கள் நல்லா சுத்தமாக சுரண்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிறோம். நான் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் 1 ட்ராப் போட்டுக்கோங்க. அதனால ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ரெட் கரெக்டாக நான் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் நான் ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி வாட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெளியும் உள்ளேயும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். நம்ம தேங்காய்க்கு இன்னும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ்.